எஸ் ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம வந்து நம்ம சேனலில் டெய்லி வந்து வீடியோஸ் போடுறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் வந்து இந்த ஒரு 4-5 டேஸாக வந்து என்னால் போட முடியல, டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சேனலில் அதிகமாக வந்து கேட்ட க்வெஷ்சன்ஸ் ரீசெண்டாக வந்து அந்த காலேஜ் பற்றி ரிவ்யூ பண்ணுங்கள், இந்த காலேஜ் பற்றி ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம நிறைய காலேஜஸ் பற்றி ரிவ்யூ பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். பட் இந்த 1 வீக் என்னால் வீடியோ பண்ண முடியலன்னதில் அதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. பட் இப்போ வந்து அதை விட ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. நிறைய காலேஜஸில் வந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதை பற்றி பேச ஆரம்பிங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து அவங்க கேட்ட நிறைய காலேஜஸை வந்து நான் ஒரு கன்சல்டேட்டாக எடுத்து இந்தந்த காலேஜஸில் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நம்ம வந்து எந்தெந்த காலேஜஸ் பற்றி பேச போகிறோம் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு காலேஜ் லிஸ்ட்டை வந்து சொல்லிடுறேன். இதில் நீங்கள் நினச்ச காலேஜ் எதாவது விட்டு போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளைல நான் கன்ஃபார்மாக வந்து அந்த காலேஜை பற்றி சர்ச் பண்ணி நான் உங்களுக்கு டீட்டெயில் தரேன். ஃபஸ்ட்டு எந்தெந்த காலேஜஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் வந்து காலேஜ் அப்டேட்ஸ் அண்டு இன்டர்வியூ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், கரியர் கைடன்ஸ் இது மாதிரி வீடியோஸ் வந்து டெய்லி ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங். ஃபஸ்ட்டு எந்தெந்த காலேஜஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஏஎம் ஜெயின் காலேஜ், குருநானக் காலேஜ், வேல்ஸ் யூனிவர்சிட்டி, டிஜி வைஷ்ணவ காலேஜ், எத்திராஜ் காலேஜ், லோயோலா காலேஜ், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், நியூ காலேஜ், பச்சையப்பாஸ் காலேஜ், பிரசிடென்சி காலேஜ், குயின் மேரிஸ் காலேஜ், ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா காலேஜ், ஸ்டெல்லா மேரிஸ், டபிள்யூசிசி, ஆல்ஃபா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அண்ணா ஆதர்ஷ், ஹிந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், எம்ஓபி வைஷ்ணவ காலேஜ், பேட்ரிஷியன் காலேஜ், டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இதுக்காக இந்த 20 காலேஜஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இதை மட்டும்தான் நிறைய பேர் வந்து காமனாக கேட்டிருந்தீங்க. அண்ட் டாப் மோஸ்ட் காலேஜஸ் அந்த 80 காலேஜஸில் இதுதான் அப்படின்றதால இதை பற்றி மட்டும் இன்றைக்கி சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த காலேஜஸில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு இருக்க கன்ஃபியூஷன் வந்து 12th மார்க்ஸ் வந்து எப்படி அனௌன்ஸ் பண்ண போகிறோம், கேல்குலேட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அட்மிஷன் ஓப்பன் ஆகிடுச்சு, அது இந்த காலேஜில் அட்மிஷன் ஓப்பன் ஆகிடுச்சின்னு அவங்க சொன்னாங்க, அந்த காலேஜில் ஓப்பன் ஆகிடுச்சின்னு ஃப்ரெண்டு சொன்னாங்க. அப்படி நிறைய வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸில், அந்த ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நார்மலாக வந்து எல்லா வருஷமும் 12th மார்க்ஸ் வந்தவுடனே யூஜிக்கு நம்ம அட்மிஷன் அப்ளை பண்ணுவோம், ஸோ நமக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை. இன்றைக்கி என்ன அப்படின்னா, அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சு போச்சுன்னா எனக்கு காலேஜ் கிடைக்காம போயிடுமா அப்படின்ற பயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நிறையா இருக்குது. ஸோ வந்து எந்தெந்த காலேஜஸ்லாம் அட்மிஷன் ஓப்பன் ஆச்சு, அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சு அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை வந்து மனசில் கிளியராக வச்சுக்கணும். 12th ரிசல்ட்ஸ் வராமல் எந்த ஒரு காலேஜ்லேயும் அட்மிஷன் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. பட் வந்து அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸிங் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அதை வந்து பண்ணவே முடியாது. 12th மார்க்ஸ் வந்து மஸ்ட். ஸோ வந்து 12th மார்க்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில காலேஜஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம், பட் வந்து அதை வந்து அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு காலேஜ்லேயும் அப்ளிகேஷனை வந்து அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டலை வந்து 12th ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி க்ளோஸும் பண்ண மாட்டாங்க. ஸோ 12th ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அதை பற்றி கன்ஃபியூஷன் அண்ட் பயம் எதுவுமே வேணாம். சரி, ஓகே, 12th மார்க்ஸ் இல்லாமலே நம்ம ஒரு சில காலேஜஸில் அப்ளை பண்ணி வைக்கலாம். பட் 12th மார்க்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக லாகின் பண்ணி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும், அதில் லாகின் பண்ணி நம்ம 12th மார்க்ஸை கண்டிப்பாக கொடுத்ததுக்கப்புறம் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ யாருமே பயப்பட வேணாம். ஆனால் பயமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க காலேஜ் கிடைக்காமல் போயிடுமோன்னு, அந்த பயமே நமக்கு வேணாம். கண்டிப்பாக வந்து 12th மார்க்ஸ் வராமல் எந்த ஒரு ஃபைனல் டிசிஷனும் எந்த ஒரு காலேஜும் எடுக்காது, எடுக்கவும் முடியாது. அண்ட் கவர்மெண்ட் ரீசெண்டாக கொடுத்த அப்டேட்டில் கூட August 1st அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் காலேஜஸ்க்கு வந்து மினிஸ்டர் பொன்முடி அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். ஸோ வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சரி, ஓகே, நம்ம பார்த்து அந்த 20 காலேஜஸோட ஸ்டேட்டஸ் இப்போ பார்த்துடலாம். ஏஎம் ஜெயின் காலேஜில் வந்து Shift 2க்கு மட்டும் ஓப்பன் ஆகியிருக்கு அப்ளிகேஷன்ஸ். அது எப்படி அப்படின்னு எனக்கு புரியல, பட் வெப்சைட்டில் போய் பார்த்ததுக்கு வந்து Shift 2க்கு மட்டும் ஓப்பன் ஆகிருக்க மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. தென் குருநானக் காலேஜில் வந்து அட்மிஷன் ஓப்பன் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணலாம். பட் ஒரு விஷயம் என்னென்னா, 12th மார்க்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் லாகின் பண்ணி அந்த 12th மார்க்ஸை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், 12th மார்க்ஸை ஒன்ஸ் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் மட்டும்தான் காலேஜ் வந்து உங்கள் அப்ளிகேஷனை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்து கண்டிப்பாக 12th மார்க்ஸ் வேணும் அப்படின்ட்டாங்க. 12th மார்க்ஸ் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. தென் டிஜி வைஷ்ணவாவில் வந்து பிஜி அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, யூஜி அட்மிஷன் வந்து 12th ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம இப்போ அப்ளை கூட பண்ண முடியாது அப்படின்னு கிளியராக வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. தென் எத்திராஜ் காலேஜில் வந்து 12th ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் தான், லோயோலா காலேஜில் வந்து 12th ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் தான், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் வந்து நீங்கள் இப்போ அப்ளை பண்ண முடியும், பட் 12th மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக என்ட்ரி பண்ணணும் அப்புறமா லாகின் பண்ணி. தென் வந்து நியூ காலேஜில் வந்து கண்டிப்பாக 12th மார்க்ஸ் வேணும். தென் பச்சையப்பாஸில் வந்து 12th மார்க்ஸ் வேணும்.
பிரசிடென்சி காலேஜ் வெப்சைட் வந்து இன்னுமே அன்அவைலபிளாக தான் இருக்குது. நம்ம வந்து காலேஜ் ரிவ்யூ சீரீஸ்லேயே வந்து பிரசிடென்சி காலேஜுக்கு தான் வந்து டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த காலேஜ் வெப்சைட் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் சர்வீஸ் வந்து அன்அவைலபிள் அன்அவைலபிள் தான் வந்துகிட்ருக்கு. ஸோ அந்த காலேஜை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவும் எனக்கு கிளியராக தெரியல அட்மிஷனை பற்றி. பட் ஒன் திங் வந்து இப்போ எல்லா காலேஜ்லையும் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். பட் பிரசிடென்சியில் வந்து ஆஃப்லைனில் மட்டும்தான் 100% அட்மிஷன் ப்ராசஸ் இருக்கும், அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். தென் குயின் மேரிஸில் வந்து லைக் பிரசிடென்சி ஆஃப்லைனில் தான் அப்ளிகேஷன் இருக்கும். பட் அதை பற்றி வேறு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வெப்சைட்டில் நமக்கு கிடைக்கல. தென் விவேகானந்தா காலேஜ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. விவேகானந்தா காலேஜில் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் தான் இருக்கும். தென் ஸ்டெல்லா மெரிஸ் வந்து ஆஃப்டர் 12th ரிசல்ட்ஸ் தான். டபிள்யூசிசியில் வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ண முடியும். பட் 12th ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம லாகின் பண்ணி 12th மார்க்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் ஆல்ஃபா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் வந்து அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்குது. ஒன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு தென் 12th மார்க்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ணாதாஷில் வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஃபைனலில் வந்து 12th மார்க்ஸ் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஹிந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஓப்பனாக தான் இருக்குது. நம்ம அப்ளை பண்ணிவிட்டு தென் அப்புறமா 12th ரிசல்ட்ஸ் வந்ததும் கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் எம்ஓபி வைஷ்ணவ காலேஜ் சேம், இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். 12th ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேட்ரிஷியன் காலேஜில் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. நம்ம அப்ளை பண்ணிவிட்டு 12th மார்க்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து அப்ளிகேஷன் வந்து ஆஃப்லைனில் மட்டும்தான் நம்ம டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அது வந்து ஓப்பனில் தான் இருக்குது. பட் 12th ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மார்க்கை போட்டு தான் நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து மீதி எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். பட் 12th மார்க்ஸ்க்குன்னு அந்த சப்ஜெக்ட் வைஸ் காலம் கொடுத்துருக்காங்க. எப்படியுமே வந்து நமக்கு 12th ரிசல்ட்ஸ் அஃபிஷியலாக வந்ததுக்கப்புறம் மட்டும்தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். இதுதான் வந்து இந்த சென்னையில் இருக்க டாப் மோஸ்ட் 20 காலேஜஸ் ப்ளஸ் நீங்கள் கேட்ட மெஜாரிட்டி ஆஃப் காலேஜஸ் இதில் அடங்கிடும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த காலேஜஸ் இல்லாமல் சென்னையில் இருக்க இல்லை எந்த ஒரு காலேஜில் இருக்க டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கூட அட்மிஷன் ஓப்பன் ஆகிடுச்சா இல்லையான்ற டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் வந்து அந்த காலேஜ் பேர் மட்டும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்டு எவ்வளோ சீக்கிரம் என்னால் முடியுமோ அந்த வெப்சைட்டை போய் நான் செக் பண்ணி நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்க பார்க்குறேன். இந்த வீடியோ வந்து ஒரு 5 மினிட்ஸ் வருமா 6 மினிட்ஸ் வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இந்த வீடியோவை நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 hours ஆச்சு. ஸோ நமக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ண பண்ண தான் நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்து நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.